அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். என் பேர் டாக்டர் சிவகுமார் வீரபத்ரன். நான் எலும்பு முறிவு தண்டுவட நரம்பு அறுவை சிகிச்சை மருத்துவராக தேவோட்டையில் இருக்கேன். வீரா மருத்துவமனை அப்படின்னு ஆஸ்பத்திரி வச்சு எங்களால் முடிஞ்ச சேவையை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னோடய பள்ளி பருவம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஸ்கூல் படித்தது எல்லாமே தேவகோட்டையில் தான், நம்ம தேவகோட்டையில் தான். நான் பிறந்த வளர்ந்த ஊரில் தான் படித்தேன். 10th வரையும் நான் இங்கே தான் படித்தேன். மேல் படிப்புக்காக நான் ஈரோட்டில் இருக்கிற வித்யா விகாஸ்னு ஒரு ஸ்கூலில் 11th 12th நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து தேவகோட்டையில் ஒரு சாதாரண மருந்து கடை வச்சுருந்தாங்க. ஆனால் அவரோட கனவு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் சின்ன சின்ன படிப்புகள்லாம் தேவோட்டில் படித்தாலும் அவர் வந்து வெளி உலகத்தை கற்றுக்கணுங்கிறதுக்காக என்னை பெரிய படிப்பு படிக்கிறதுக்காக ஈரோடு மாதிரி ஸ்கூலில், ஈரோட்டில் ஒரு போர்டிங் ஸ்கூலில் என்னை சேர்த்தாங்க. அது வரையும் வெளி உலகமே தெரியாமல் இருந்த எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்பாவோட கனவை பற்றியும் புரிய ஆரம்பிச்சிச்சு. அன்னையிலேருந்து என்னோடய லைஃபே ஒரு அதை புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு மாற்றத்தை நோக்கி போக ஆரம்பித்தேன் சார். ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படித்தேன், எம்எஸ் ஆர்த்தோவும் முடித்தேன் சார். அதுக்கப்புறம் மதுரையில் வந்து ஒரு பெரிய எலும்பு முறிவு மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நானும் கற்றுக்கிட்டேன். அங்கே இருந்த தலைமை மருத்துவரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பப்பா வர்ற ஒரு நம்ம ஊருக்கு எப்போ வருவ எப்போ வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாட்களும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நம்ம பிறந்து வளர்ந்த ஊருக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும்ப்பா, கண்டிப்பாக வந்துடு அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொன்னாங்க. நானும் அன்றைக்கி முடிவு பண்ணேன், அப்பா சொல்கிறது கரெக்டு, இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்மளும் கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்ட்டு நம்ம பிறந்த மண்ணுக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம தேவோட்டைக்கு வந்தாச்சு சார். அப்போ ஒரு சின்ன கிளினிக்காக தேவோட்டையில் முதல்ல 2019 ஒரு வீரா கிளினிக்னு ஒரு சின்ன கிளினிக்காக ஆரம்பித்தது. இப்போ 5 வருஷத்தில் வீரா மருத்துவமனையாக வந்து நிற்கிது. எல்லா மருத்துவர்களுக்குமே நோயாளிகள் வந்து வலியில் இருக்கிற நோயாளிகள் வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்துக்காக தான் எல்லா டாக்டர்ஸுமே வைத்தியம் பண்ணுறாங்க. அவங்க அடுத்த தடவை வரும்போது, சார் நல்லா இருக்கேன், வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்கும்போது நம்ம மனசு அடைகிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. நான் என்னை மட்டும் சொல்ல, எல்லா மருத்துவர்களுக்கும் தான் இப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது. நம்ம தேவோட்டைக்கு பக்கத்தில் சருகனின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே சிஸ்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு கைவிடப்பட்டவர்கள், மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு ஒரு ஹோம் ஒன்று நடத்துகிறாங்க. நிறைய ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த ஹோமுக்கு வந்து ஒரு சின்ன சர்வீஸ் மாதிரி பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, பணம் என்றைக்குமே முக்கியம் கிடையாது, சர்வீஸு பண்ணணும் அப்படின்னு. அந்த ஒரு பழக்கத்தினால நான் கண்டிப்பாக பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வாரம் ஒரு தடவை நான் அங்கே ஹோமுக்கு போக ஆரம்பித்தேன். முதல் வாரம் வந்து எல்லா பேஷண்ட்டையும் நம்ம பார்த்துட்டு எப்பவும் போல் ஓபியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு நோயாளி மட்டும் படுத்தே இருந்தாப்புல சிஸ்டர்கிட்ட கேட்டேன், அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டர், அதனால் படுத்திருக்காருனாங்க. அடுத்த வாரம் போகும்போதும் எல்லாரையும் பார்த்தேன், என்ன சிஸ்டர் திருப்பியும் படுத்திருக்காரு அப்படின்னு கேட்டேன். அதான் சொன்னேன்ல சார், அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால் அவர் நடக்க மாட்டுறாரு, ஒரு 6 மாதமாகவே படுத்து தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 3வது வாரம் போகும்போதும் ஒரே மாதிரி இருந்தவும் எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. இது உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டு படுத்திருக்காரா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு சிஸ்டர்கிட்ட வந்து ஒரு இடுப்புக்கு ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பார்ப்போம் சிஸ்டர் அப்படின்னு. நான் நினச்சது கரெக்டாக போச்சு, இடுப்பெலும்பு உடஞ்சிருந்துச்சு, அதனால் அவர் நடக்க முடியாமல் படுத்திருக்காரு. குழந்தைங்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் தான், அவங்களுக்கு என்ன பண்ணுதுங்கிறத சொல்ல முடியாது. அதனால் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் ஒரு குழந்த மாதிரி தான். நம்ம அதை கண்டுபிடிச்சி அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அவருக்கு எலும்பு முறிவை நம்ம கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சி சிஸ்டரோட உதவியோட அவங்களும் அந்த நோயாளிக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. அறுவை சிகிச்சை அடுத்த நாளே நடந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ண 24 மணி நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்க்கும்போது நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் மட்டும் இல்லை, அந்த இங்கே சருகனிலேருந்து எல்லா சிஸ்டர்ஸு, நோயாளிகளோட கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்க. ஏன்னா 6 மாத காலமாக அவர் கூட பழகுனவங்க, அவர் சாப்பிட போகும்போதெல்லாம் அவர் படுத்தே இருப்பார், எல்லாத்தையும் பார்த்தவங்க இன்றைக்கி அவர் ஆப்ரேஷன் பண்ண 24 மணி நேரத்தில் நடக்கிறாரு அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஒரு அளவு கடந்த ஆனந்தம். அப்போ தான் நான் யோசித்தேன், சரி அப்பா இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் உணர்ந்துச்சு. இந்த நேரத்தில் நான் 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று என்னோடய அப்பா, 2வது எனக்கு மதுரையில் எனக்கு இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்த என்னோடய ப்ரொஃபஸர் டாக்டர் சிவகுமார் சார், பிரீத்தி ஹாஸ்பிட்டலோட சேர்மன்,
அவங்க ரெண்டு பேருக்குமே நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். அனைவருக்கும் நன்றி.